விருச்சிகம் இந்த விஷயத்த விசாகம் அனுஷம் கேட்டை. ஸோ அனுஷத்துக்கும் கேட்டைக்கும் பலமாக இருந்தாலும் இந்த நாலாம் இடத்துல சனியும் குருவும் போய் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற நல்லது. படிப்பு விஷயம் படிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா மார்க் குறைஞ்சிரும், வழி இருக்காது. அதே நேரத்தில் படிப்பில் வந்து நல்லா டெவலப் பண்ணணும், நல்லா எக்ஸாம் எழுதணும், நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணணும், ப்ரேயர் வழி பண்ணணும். வாகனங்கள் புதுசாக எடுக்க வேணாம், இருக்க வழியை வச்சுன்னு போகிறது தான் நல்லது. புதுசாக எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க, பணத்தை எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பணம் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல அந்த பணம் வராது, லேட்டாக கழிச்சு தான் வரும். கடன் கொடுத்துடாதீங்க யார்கிட்டையும், கடன் கொடுத்தா இந்த பணம் திரும்பி இவங்களுக்கு வராது. விச்சிக ராசிக்காரங்களுக்கு தெய்வ நம்பிக்கைகள் உண்டு, தெய்வ நம்பிக்கை வழிபாடாக போகிறதுனால நல்ல பணங்கள் கிடைக்கும். இடம், வாகனம், வீடு எல்லாமே ஒரு வருஷத்துக்கு வேணாம். இந்த ஒரு வருஷத்துக்கு அமைகிற மாதிரியே கிட்ட வந்தால் பாருங்கள், ஆனால் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி வந்தாலும் எடுத்துக்க வேணாம், ஒரு 6 மாதம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள் பண்ணுறது நல்லது. ஆனால் பின்யோகம் இருக்குது, பிப்ரவரிக்கு அப்புறமா நல்லாயிருக்கும், ஆனால் மே மாதத்துக்கு அப்புறமா இந்த ஜாதகக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு எக்ஸாம், இந்த பிளஸ் டூ படிக்கிற பசங்களாம் எக்ஸாம்லாம் கனவை கவனமாக வழி பண்ணி அந்த படிக்கிறது வந்து கவனமாக பண்ணாங்கன்னா நல்ல வழி வரும். ஏன்னா விரையாதிபதி இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் வீட்டில் ஏற்படும், தேவையில்லாத வழிகள் ஏற்படும். இவங்களும் குலதெய்வ வழிபாடு நல்லது. அதே நேரத்தில் இவங்க வந்து வீட்டில் டெய்லியே வழிபாடுகள் பண்ணிக்கிறது நல்லது, டெய்லி வந்து பூஜைகள் பண்ணுறது நல்லது. இவங்க முக்கியமாக வியாழக்கிழமை என்ன தட்சிணாமூர்த்திக்கு, அதாவது இந்த குரு மாற அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க பிரீத்தி பண்ணணும். அது இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவங்க பிரீத்தி பண்ண நல்லது. முக்கியமாக இவங்க வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணாம் அப்படின்ற ரொம்ப நாளாக அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிலங்கள், ஸோ ஃபேமிலி வழியில் இருக்கக்கூடிய நிலங்கள் பிரச்சனைகள், குடும்ப ப்ராப்பர்ட்டிஸில் பிரிவினை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். பர்டிகுலரான போராட்டத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய கல்யாண வழிகள் வரும், மூலத்தில் இருக்கவங்களையும் திருமண வழிகள் வரும். இந்த வருஷம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான். இந்த வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் இவங்களும் பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இந்த மூலத்தில் இருக்கிறதுனாலையும் போராட்டத்தில் இருக்கிறதுனாலையும் ஆஞ்சநேயரை வணங்குறது நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு தான் இவங்களுக்கு நல்ல ஒரு வழி வரும். அது வேலைக்கமே பண்ணலாம், சனிக்கமே பண்ணலாம், ரெண்டுமே பண்ணுறது நல்ல பலன்கள் கிடைக்கும்.